Hi friends, welcome back to Rich and Careful Sister Vlog. நீங்க நம்ம சேனல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோயா 65. சோயா ஜங்க்ஷன் சொல்லுவாங்க. நம்ம இத வச்சு ஒரு ஸ்நாக் தான் செய்ய போறோம். எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே 100 கிராம் மீல் மேக்கரை சுடு தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து பச்சை தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட எக்ஸஸ் வாட்டரெலாம் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1.5 டேபிள்ஸ்பூன் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரேடி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. ஆல்ரெடி நம்ம மீல் மேக்கர்லேயே தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை இது கூட சேர்த்துடலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவை இது கூட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் நம்ம மீல் மேக்கர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பக்கம் ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். நல்லா 10 மினிட்ஸ் ஊறினதும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மீல் மேக்கர் போடுறப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். நம்மளுக்கு சோயா மீனில் எந்த எண்ணெயும் சேராது. நம்மளுக்கு மீல் மேக்கர் போட்ட உடனே ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம் பண்ணிடுங்க. இது வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், மீல் மேக்கர் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. பாருங்கள், நான் மீடியம் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.